வெல்கம் டு இமனம் சமையல். நாம் இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு விதை போட போகிறோம். அதுக்கு நான் வந்து பஞ்சகவியை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லிட்ரு தண்ணியில் வந்து ஒரு 5 மில்லி பஞ்சகவியாக கலந்து விதை எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிடலாம். நான் வந்து இப்போ பீக்க விதை, பாவ விதை, வெண்டி விதை இதெல்லாம் நான் வந்து பஞ்சகவியால் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பசலைக்கீரை விதையும் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து வெண்டி விதை ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து தனித்தனியாக இதை வெண்டி விதை வந்து எடுத்து நாற்று வந்து வேறு இதில் நட முடியாது, அதனால் ஒரு பெரிய தொட்டியில் வந்து நம்ம விதைச்சிடலாம். மற்றதை வந்து பீக்க விதைய, பாவ விதையும், அவரை விதையும் தனித்தனியாக சின்ன தொட்டியில் நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் வளர்ந்தோடனே எடுத்து வேறு இதுலையாவது ஊண்டிக்கலாம். இப்போ வந்து இந்த பெரிய தொட்டியில் வந்து வெண்டை விதையை நான் வந்து விதைச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை எடுத்து தூவிடலாம். இப்போ இந்த சின்ன தொட்டியில் வந்து பாவ விதையை, பாகற்காய் விதையை வந்து நான் அதில் ஊண்டியிருக்கேன். இதில் வந்து அவர் விதையும் அதில் வந்து பிற்க விதையும் ஊண்டியிருக்கேன். இப்போ நம்ம ஊண்டி தண்ணியெலாம் தெளிச்சாச்சு. நான் வந்து அடுத்து இன்னொரு 5 நாள் கழித்து நான் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வந்து இப்போவே நம்ம விதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஆடி மாதம் வந்துடும். இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அதனால் நான் இப்போவே எப்போயுமே ஊண்டிடுவேன். தேங்க்யூ.